ஃபோக்கஸ் புல்லர் வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் கீழே விழுற ரேஞ்சில் போயிட்டாரு. சார் சார் எதையும் பிளான் பண்ணி பண்ணல சார், நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் தான் சார். இந்த கேள்வி நிறைய பேர், நீங்கள் தெலுங்குவா தமிழான்றதே என்னையே கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, எனக்கு தெரியல. இப்போது நம்ம எந்த நாட்டில் பிறக்கிறோமோ அங்கே தானே நம்ம அதுதானே சொல்லுவோம். ஆக்சுவலாக இல்லை, கொஞ்சம் மழைனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே, ஆக்சுவலி வந்து ஒரு வாட்டி என்ன ஆச்சு, கார் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன், கேமராமேன் இப்படி பின்னாடி இருந்தார். இவர் இல்லை பார்த்தின்னு சொல்லி இவரோட அசோசியேட் கேமராமேன், அது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேமராமேன், அவர் எல்லா படத்துலையும் அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்தியும் ஃபோக்கஸ் புல்லர் மட்டும் உட்காந்துருந்தாங்க பின்னாடி. ஐ திங்க் இந்த ஃப்ரண்ட் சீட் எடுத்துட்டாங்கல்ல, இந்த பக்கத்தில் என்னோடய சீட்டை வந்து எடுத்துகிட்டு இங்கே கேமரா இப்படி ஆங்கிளில் வச்சு இது பண்ணியிருந்தாங்க. ஒரு ட்ரிஃப்ட் ஒன்று பயங்கர ஃபோர்ஸாக இதாகிடுச்சு. அப்புறம் ஃபோக்கஸ் புல்லர் வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் கீழே விழுற ரேஞ்சில் போயிட்டாரு. அவர் சொன்னார், அம்மா நீ கார் ஓட்டுறதா இருந்தால் தயவு செஞ்சு என்ன கூப்பிடாத, நான் வரல, நீ கண்டிப்பாக நல்ல ஒரு கார் ஓட்டுற ஒரு ஆள் தான், அதுக்குன்னு உன்னோட இதுக்கு நான் பலியாடு இல்லைன்னு சொல்லி இது பண்ணார். அந்த மாதிரி நிறைய இந்த இந்த படத்தில் வந்து ஆல்மோஸ்ட் 90% மூவி வந்து காருக்குள்ளே தான். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், எனக்கு கார் ஓட்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, என்ன ஸ்பீட், 120. அப்புறம் என் பிரதரோடு நான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். அப்போ அவன் வந்து என் கூட வந்து காரில் உட்காரவே மாட்டார், பிகாஸ் ஈ திங்ஸ் நான் ரொம்ப வர்ஸ்ட் டிரைவர் அப்படின்னா, ஏன்னா எல்லார் வீட்லேயும் அப்படி தானே அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஸோ ஒரு சீன் வந்து நரேன் சாரும் என்னோட பிரதர் தான் பின்னாடி உட்காந்துருந்தாங்க. கிங்ஸ்லி சார், சார் நான் என்ன சார் அவ்வளோ நம்பியாக கார் கொடுக்குறீங்க சார், நல்லா ஓட்டுவாங்க சார் அவங்க, சார் சும்மா இருங்க, அவளுக்கு வண்டி ஓட்டவே தெரியாது, நீங்கள் நம்பி இத்தனை நாள் காரை கொடுத்துருக்கீங்க. எனக்கு வந்தது பாரு கோவம், பயங்கர ஸ்பீடில் போய் அண்ணன்லாம் பயந்து, அப்புறம் வந்துட்டு ஒன்றும் ஆகாது, நீ தயவு செஞ்சுக்க முடியாது, அப்புறம் பிரேக்கெல்லாம் சேஃபாக தான் ஓட்டினேன். பட் அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது, நீங்கள் நீங்கள் பாருங்கள் சார். சார் நான் நானாக தான் சார் பேசினேன், இது என்ன சார் ரொம்ப இருக்கு சார். சார் எதையும் பிளான் பண்ணி பண்ணல சார், நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் தான் சார். நான் ஏதோ என்னோட இப்போது ஹீரோ வேண்டான்னு நான் முடிவு பண்ணி நடிக்கல சார், கண்டிப்பாக ஹீரோஸோட படம் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன், இந்த மாதிரி படங்களும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பட் இது எதுவுமே நான் டிசைட் பண்ணி இந்த மாதிரி பேட்டர்ன்லனா நான் படம் பண்ணணும்னு நான் எதுவுமே பிளான் பண்ணிலாம் பண்ணல. அது கண்டிப்பாக நல்ல படம், எதுவாக இருந்தாலும் சரி, ஹீரோவோட நடித்தாலும் சரி, சோலோ ஹீரோயினாக நடித்தாலும் சரி, நல்ல படம் நடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான். மற்றபடி நம்ம இதாகணும் அதாகணும் இல்லைனா வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் எல்லாம் ஒன்றுமே இல்லை சார், அப்படியே தானாக அப்படியே பிளான் பி நான் தான் சார் பண்ணேன், சந்தேகமே இல்லை சார், பிளான் பி நான் தான் பண்ணேன் சார். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தமிழ் தான் சார், அதுக்கப்புறம் தான் தெலுங்கு. இந்த கேள்வி நிறைய பேர், நீங்கள் தெலுங்குவா தமிழான்றதே என்னையே கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, எனக்கு தெரியல. இப்போது நம்ம எந்த நாட்டில் பிறக்கிறோமோ அங்கே தானே நம்ம அதுதானே சொல்லுவோம் ஆக்சுவலாக, இல்லை பட் எனக்கே அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. பட் எனக்கு தெலுங்கு படமும் வந்து பண்ணுறது பிடிக்காதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எங்கள் அப்பா வந்து ஒரு 40 படம் தெலுங்குவில் நடிச்சிருக்காரு, எங்கள் அத்தை வந்து ஆல்மோஸ்ட் 500 மூவிஸ் பண்ணியிருக்காங்க தெலுங்குவில். பட் தெலுங்குலேயுமே சரி நிறைய படங்கள் வருது, ஆனால் நல்ல படம் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்தால் தான் நான் பண்ணுவேன். பட் நிறைய இப்போ வந்து தமிழில் தான் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக தெலுங்கு பண்ண மாட்டேன்லாம் ஒன்று, எல்லாமே எல்லா மொழியும் ஒன்று தானே, எல்லா லாங்குவேஜ் பண்ணும் சார். ஆமாம் சார், இப்போ எல்லா லாங்குவேஜ் பார்க்க, அதான் நான் இப்போ சொன்னேன் சார், முன்னாடி கேட்கும்போது ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு வரும்போது நம்மளாம் நினச்சிருக்கவே மாட்டோம், கொரியன் சீரீஸ்க்கு ஃபேனாக இருப்போம், கொரியன் மூவிஸ்க்கு ஃபேனாக இருப்போம், ஸ்பானிஷ் ஃபிலிம், இரானியன் ஃபிலிம்ஸ், இந்த படங்கள்லாம் நம்ம பார்ப்போம்னு எதிர்பார்க்கல. ஸோ கோவிட்ல தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுது அந்த மாதிரி ஒரு ஒரு மொழின்றது இங்கே ஒரு பெரிய ஒரு பேரியராக இல்லை. ஆக்சுவலாக எல்லா மொழியிலையும் வந்து நல்ல, இப்போது ரீசெண்டாக காந்தாரா கன்னடா ஃபிலிம் பயங்கர ஹிட் ஆகிருக்கு, சீதாராமம் வந்து தெலுங்கு படம் தான் பட் பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கு. ஸோ பொனியன் செல்வன் நம்ம படம், பாம்பேயில் நான் இப்போது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டிரைவர் ஜமுனாக்கு தான் போயிருந்தேன், அங்கே அவர் சொன்னார் இந்த சண்டே வந்து ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக போயிருக்கான் சார் பொன்னியின் செல்வன்.
ஸோ அது ஒரு பெரிய பேரியரா இல்லை. அண்ணன் சார், அண்ணன் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப அந்த ஐடியாவே வருது. ஆக்சுவலா இப்பதான் நான் சொன்னேன் கோகுல் கிட்ட, ஆமா இல்ல புஜ்ஜி பிக் பாஸ்ல இருக்கான், பட் நாங்க அந்த முயற்சி எதுவும் எடுக்கல. இப்ப மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். சார் நான் ஒன்னே ஒன்னு உண்மை சொல்றேன் சார், தப்பா நினைச்சுக்காதீங்க சார். இப்ப வரைக்கும் நான் எவ்வளவு கெஞ்சிருக்கேன் தெரியுமா அந்த பையனை, ஒரு கதையாவது கேளுப்பா ப்ளீஸ் அப்படின்னு. அவன் கூட கேட்ட ஒரே ஒரு கதை அந்த டைரக்டர் ஓட்டிட்டாரு. அந்த டைரக்டர் ஹிந்தி படம், நான் ஹிந்தி ஹீரோயினை வச்சு எடுக்கிறேன்னு போயிட்டார். அவர் ஓவர் நைட்டில் எனக்கு வந்து 9 மணிக்கு யுவராஜ் சொல்லி தான், நான் சொன்னேன் யுவராஜ் நீ எப்படியும் கதை கேட்க மாட்டேன், மேடம் இந்த கதை கேட்டே ஆகணும். அவர் ஆக்சுவலாக ஒரு 2-3 படம் பண்ண டைரக்டர் தான், அந்த படம் டைரக்டர் பேர் வேணாம், இப்போது தமிழ் டைரக்டர் தான். அவர் வந்து ஒரு 9 மணிக்கு வந்து 12 மணி வரைக்கும் யுவராஜ் ஃபஸ்ட் டைம் உட்காந்து என் கூட கதை கேட்டிருக்காப்புல. யோசிச்சு பாருங்க அந்த டைரக்டர் வந்து அப்படி இருக்கு நிலைமை. சத்தியமா யுவராஜ் எந்த கதையும் இப்போ வரைக்கும் கேட்கல. நான் தான் சில கதைகள் வந்து யுவராஜ் கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி எப்படியாவது டைம் இருக்கும்போது ஒரு 1/2 hour கே, நான் சொல்றது அது கேளு, நீ எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு நான் தான் சொல்லியிருக்கேன். பட் நான் தான் சார் எல்லா கதையும் கேட்குறேன், நான் தான் எல்லா கதையும் கேட்குறேன், நான் தான் எல்லா கதையும் படிக்கிறேன். சார் எனக்கு வந்து கோவிட் முன்னாடி கதை சொன்னார், அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் படம் ஆரம்பிக்கும் போது மறுபடியும் மொத்த கதையும் என்கிட்ட மறுபடியும் நரேட் பண்ணார். ஏன்னா ஒரு 6 மாதம் கேப் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லா கதையும் நான் தான் கேட்குறேன்.